சொல்றேன் நியூவா ஒருத்தர் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா தெளிவா தரமா தப்பு படிக்கிறதுக்கு நிச்சயமா மூணுல இருந்து நாலு மணி நேரம் ஆகும் ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு த்ரீ ஹவர்ஸ் ஆகும் ஒரு ஆவரேஜா படிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்னா ஒரு ரொம்ப சுமாராக படிக்கிறவங்களுக்கு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் அப்போ நிச்சயமாக நாலு மணி நேரம் வந்து நமக்கு தமிழ் படிக்கிறதுக்கு ஒரு ஏழுக்கு ஆகிடும் அது ஆறுலேருந்து எட்டு வரைக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாடம் அதனால நாலு மணி நேரம் எடுத்துப்போம் மொத்தம் முப்பது ஏழு இருக்குன்னு வச்சுக்கலாமா ஒரு ஏழுக்கு நாலு மணி நேரம் அப்போ முப்பது இன்டு நாலு நூற்றி இருபது மணி நேரம் சிக்ஸ்த் டு எயித்து படிக்கிறதுக்கு மட்டும் ஆகும் நூற்றி இருபது மணி நேரம் இது ஒரு சிலருக்கு குறையலாம் ஒரு சிலருக்கு கூடலாம் எனவே ஹண்ட்ரட் அவர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் சரி உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூட ஒரு பத்து இருபது மணி நேரம் அதுக்கடுத்து ஒன்பதாவது ஒன்பதாவது வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரை தமிழ் நைன்த் டென்த் படிக்கிறதுக்கு மொத்தம் ஒரு இருபது ஏழு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நான் ரவுண்டாக சொல்கிறேன் பெருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இயல் பதினெட்டு தான் சார் இருக்கு பதினாறு தான் சார் இருக்குன்னா நீங்க கூட்டிக்கோங்க ஒரு இயலுக்கு அஞ்சு மணி நேரம் வச்சுக்கலாமா ஏன்னா ஒன்பது பத்தில் கொஞ்சம் பாடல்கள்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் கொஞ்சம் தெளிவாக படிக்கிறதுக்கு நிச்சயமா அஞ்சு மணி நேரம் ஒரு இயலுக்கு ஆகிடும் அப்படி பார்க்கும்போது ஏற்கனவே படிச்சிருந்திங்கன்னா ஒரு மணி ரெண்டு மணி நேரம் தான் ஆகும் நீங்க இது மாதிரி தான் ஆனால் இந்த மாதிரி தான் நீங்க கால்குலேஷன் டேபிள் கண்டுபிடிக்கணும் நமக்கு எவ்வளோ நேரம் ஆகும் படிக்கிறதுக்கு தேவை அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஸோ அப்போது இருபது அஞ்சு நூறு மணி நேரம் நைன்த்து டென்த்து படிக்கிறது ஆக இரநூத்தி இருபது மணி நேரம் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் நியூ புக் படிக்கிறதுக்கு ஆகும்